கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 14. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 107:13. இஸ்ரேலர்கள் துன்ப சுமை மிகுதியான போது தேவனிடத்தில் திரும்பினார்கள். அவர்களுடைய இருதயங்களும் கர்த்தரிடத்தில் திரும்பிற்று. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட அவர்களுக்கு கற்பிக்கபடியே கூப்பிட்டவுடன் அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்தெல்லாம் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இதுபோலவே புதிய சிருஷ்டியாகிய நாமும் உலகம், மாமிசம், சாத்தான், பாவம், மரணம் ஆகியவற்றின் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலையடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது மாமிச பலவீனங்களிலிருந்து இடுக்கண்களிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து அவரை துதிக்கும் புதிய பாத்தை தந்தருள்கிறார். வாழ்வின் எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே நோக்கி பார்க்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய உதவி பரத்திலிருந்து வருகின்றதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது படும் கஷ்டங்களை உபத்திரவங்கள் மூலமாகத்தான் நாம் நித்திய கனமகிமை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் அவரோடு கூட கனப்பொழுதில் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படும். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவே எல்லாவித உபத்திரங்களையும் பொறுமையோடு சகித்து நம்முடைய மாம்ச திரையை கிழித்து திரைக்கும் அப்பால் செல்ல வேண்டியவளாக இருக்கிறோம். நாம் மறுரூபமாகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாறி அவருக்கு ஒப்பான நிலைமைக்கு செல்வது தேவ காரியம். இக்காரியம் நம்மில் நடைபெற நாம் நம்மை முழுமையும் அவருக்கே தத்தம் செய்வோமாக என்பதே ஆமேன்.